வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லிடன் பேசுறேன். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வெகுண்டு எழுந்து ரொம்ப அதிகமாக ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் வளர்ப்பை பற்றி போடணும்னு. நிச்சயமாக அந்த வீடியோ முடிச்சு நானே போடணும்னு நினச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பசங்க தப்பு பண்ண நாலு பசங்களோட அம்மா கூட இது என் பையனாக இருக்காது, இது என் பையன் இல்லை, யாரோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறி ரொம்ப எமோஷனலாக பேசுறதா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாள் எப்படி அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அது அந்த பொண்ணு எப்படி என்னோட ஐஷு தெரசா அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அதே மாதிரி அந்த நாலு பசங்களையும் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் குழந்தை இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பெற்றோர்களும் அந்த பசங்க நம்ம பசங்க இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நிச்சயமாக நம்மளுக்கு அந்த பயம் வந்திருக்கும், அந்த உள்ளுணர்வு வந்திருக்கும். எந்த தாயும் 10 மாதம் தான் குழந்தைய சுமந்து பெக்கும் போது அந்த குழந்தை பயங்கர சேட்டை பண்ணும், அந்த குழந்தை ரொம்ப கிரிமினல் ஆகும், இந்த மாதிரி ஒரு கெடுதல் பண்ணும், இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கும் எந்த தாயும் சுமந்து பெக்க போறதில்ல. ஸோ எங்க நான் தப்பு பண்றேன், எப்படி நான் வளர்க்கணும், என்ன நான் இதுல பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியம் எங்க பயம் இருக்கோ அங்க தனி மனித ஒழுக்கம் இருக்கும். பயம் இருந்தால் தான் அந்த ஒழுக்கம் இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும். இதில் நான் முக்கியமாக நன்றின்னு சொல்கிறதை விட வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு பெற்றோரும் கடமைப்பட்டிருக்கிறது யாருன்னா, அந்த வீடியோ வெளியிட்ட அந்த பெண்ணுக்கு கடவுளுக்கு சமம். அவள் நிச்சயமாக ஒரு பெண் தெய்வம் தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, 199 பெண்கள் மாதிரி அவளும் இருந்திருந்தான்னா நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்காது. அந்த ஒரு தைரியம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சமூகத்தில் ஒரு அநீதி இழைக்கக்கூடாதுன்னு நினைச்சு வெளியிட்ட அந்த ஒரு பெண் ஒரு மிகவும் புனிதமான ஒரு கடவுளுக்கு சமம். ஏன் போனாங்க, எதுக்கு அங்கே போனாங்க, இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் விட்டுட்டு எல்லா வீட்லேயும் பெண் குழந்தை. இப்போ நான் அந்த வீடியோ பார்த்த உடனே கிளினிக்கில் இருக்கிற 7 ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அதை தனித்தனியாக அந்த வீடியோ கேளுங்கன்னு சொன்னேன். பயமாக இருக்கு, கேட்க மாட்டேன், ஐயோ அம்மா நான் ஒரு தடவையாக அதை கேட்டுட்டா ஒரு பெண் குழந்தை வாழ்நாளில் காதலனோட கூட தனியாக போக மாட்டான்னு நான் நம்பினேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், ஒரு தடவை அந்த பயம் அந்த அந்த இது வந்துச்சுன்னா தனி மனித ஒழுக்கம் வந்துடும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும் அப்படின்றத நான் நினைச்சேன். அந்த ஒரு 1,000,000 பேருக்கு எடுத்துக்காட்டா, 1,000,000 பேர் திருந்துறதுக்கு நல்வழி நேர்வழி நெறிமுறை படுத்துறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருந்தது. அந்த பெண்ணை வந்து நிச்சயமா ஒரு கடவுள் ஸ்தானத்துல தான் நான் வச்சு பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு தியாகமும் அவ்வளோ ஒரு தைரியமும் அவ்வளோ ஒரு கட்ஸும் வேணும் அதை வெளியிடுறதுக்கு. மிச்சப்படி அது அது என்ன காரணம், அது அது எல்லாமே காவல்துறை அரசு அவங்கவுங்களோட வேலை, அவங்க கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு அம்மாவா நம்ம வேலை என்ன, நம்ம என்ன பண்ணணும், அந்த கமெண்ட்ஸ் அந்த வலி அந்த வேதனைகள் நம்மளோட ப்ரேயர்ஸ் தாண்டி நம்ம என்ன பண்ணணும். பெண் குழந்தைகள் ஒரு டீனேஜ் 13 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்களா, அம்மா அப்பா இன்னைக்கே அந்த வீடியோவை ஒரு தடவை உங்க பெண் குழந்தை கேட்க வச்சிருங்க. ஒரு தடவை அவங்க அதனால மன பாதிக்கலாம், பதட்டமாகலாம், படபடப்பு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், 2 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கும், இதெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அந்த பயம். இப்போ பாம்பு கொத்துது அப்படின்றத டிவியில் வீடியோவில் படத்தில் பார்த்து தான் அந்த பயம் நம்மளுக்கு டெவலப் ஆயிருக்கு. நேரில் பாம்புனா பயப்படுறோம், அந்த பாம்பை நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணல, ஆனால் ஒரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம பார்க்கறதுனால ஒரு தடவையாவது அது வந்து கடிக்கும் விஷம் அப்படின்றது நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக அந்த வீடியோ நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஆண் குழந்தைகள் எதனால இந்த மனநிலைமைக்கு வராங்க, எல்லா அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி தான் குழந்தைங்களை வளர்க்குறோம், ஏன் அப்படி ஆச்சு, அந்த அந்த இடத்துல நாளைக்கு நம்ம பையன் நிற்க மாட்டான், நம்ம பையன் அப்படி ஒரு மனநிலைமைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கும் வரமாட்டான் அப்படின்னு தைரியமாக சொல்கிற அளவுக்கு நம்ம எப்படி வளர்க்கணும், எங்கே நம்மளுக்கு தப்பு நடக்குது. அந்த நாலு பசங்க மாதிரி நம்மளோட பையன் ஒரு நாள் அந்த இடத்துல சமூகத்தில் வரக்கூடாதுன்னா நான் என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணும், எந்த எந்த சூழ்நிலையில் அவங்களை கொண்டு போயிருக்கு, வேலை வாய்ப்பு இல்லாதனாலையா, படிப்பு இல்லாதனாலையா, லட்சியம் இல்லாதனாலையா, பணத்துக்காண்டியா அப்படின்றது தான் இனி வரும் காலங்களில் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். குழந்தை வளர்ப்பில் ஆண் குழந்தைகள் வளர்க்கணும், அதுதான் என்னோட பங்காக நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைங்க நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். நிச்சயமாக நம்ம நல்லா ப்ரே பண்ணிப்போம், அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பொண்ணில் எந்த பொண்ணுக்கும் இப்படி நடக்கக்கூடாது, அந்த பசங்களில் எந்த பசங்களும் அப்படி மாறக்கூடாது. இதுதான் நம்மளுடைய கடமை, சொசைட்டியோட கடமை. அரசியல் அரசியல்காரங்க பார்த்துக்குவாங்க, சட்டத்தை வந்து காவல்துறையினர் பார்த்துக்குவாங்க. நிச்சயமாக கடவுள் இருக்கா நம்மளுக்கு மேலே, அவங்க ஏதோ ஒரு சக்தி, சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த குழந்தைங்களுக்கு சக்தி கொடுக்கும் இதுலேருந்து மீண்டு வந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. நன்றி.